இப்போ வந்து இப்போ பார்க்கறது குறவை மீன். குறவை மீன்ங்கிறத வந்து எப்படி நம்ம சாப்பிடணும், அதோட மருத்துவ குணம் என்னது, அதோட நன்மை தீமைகள் என்னது அப்படிங்கிறத இப்போ சொல்லுவாங்க. அதை நீங்கள் கொஞ்சம் கவனமாக பதிவு பண்ணிக்கிங்க. குறவை மீன் ஓபியோசெஃபாலஸ் கேக்கஸ். குணம்: குறவை மீனால் குடலுக்குள் ஓடி குத்துகின்ற நோயும் காசமும் போகும். காசம் போகும் முதல்ல நீங்கள் அந்த பாயிண்ட்டை வச்சுக்கிங்க. காசம்னா சளி உள்ளவங்க எல்லா நோய்களும் வரிசையும், எல்லா மீன்களும் பார்த்தீங்கன்னா அதிகமாக சளியை தான் ப்ரொடியூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த குறவை மீன் பாருங்கள், காசத்தை வந்து க்யூர் பண்ணக்கூடிய அளவுக்கு அதில் மருத்துவ குணங்கள் இருக்குது. சொல்லுங்கள், நான் திருப்பி சொல்கிறேன். குறவை மீனால் உடலுக்குள் ஓடி குத்துகின்ற நோயும் காசமும் போகும். ஓடி ஓடி குத்துகின்ற வாயு, அது ஒரு வகையான வாயு. அங்கனை குத்துது, இங்கனை குத்துது, அங்கனை வலிக்கு, இங்கனை வலிக்கு நம்ம சொல்கிறோம் பாருங்கள், அந்த இதுக்கு மாமருந்தா அது குறவை மீன் சொல்கிறாங்க. அடுத்தது மலபந்தமும் அரோசகமும் உண்டாகும். மலபந்தம் உண்டாகுது, அரோசகம் உண்டாகுது. இந்த ரெண்டு பாயிண்ட் தான் அதில் கவனிக்கக்கூடிய விஷயம். அது மருத்துவத்தில் வந்து அந்த மலபந்தத்தை உண்டாக்குது அப்படின்னா, இந்த மீனை சாப்பிட்டோம்னா அன்னைக்கு வந்து நம்ம பழங்கள் எடுத்துக்கிட்டோம், ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், அந்த மலத்தை வெளியில் சொல்லிடுவோம். ஆனால் காச நோயாளிகளுக்கு இது பெரிய மருந்து, டிபி நோயாளிகளுக்கு மருந்து. மீனில் இறைவன் மருந்து வச்சுருக்கான், அதனால் இந்த மீன்களை அதிகமாக நம்ம பயன்படுத்திக்கிட்டோம் அப்படின்னா உடல் ஆரோக்கியத்துக்கு சிறந்த மருந்தாக இருக்கும். அந்த நோயாளிகளுக்கு, அது சம்மந்தப்பட்ட நோயாளிகள் மேலே என்ன என்ன ரெண்டு பாயிண்ட்டு சொல்லுங்கள் டாக்டர், மேலே என்ன பதிவு பண்ணியிருக்காங்க? குறவை மீனால் உடலுக்குள் ஓடி குத்துகின்ற நோயும் காசமும் போகும், மலபந்தமும் அரோசகமும் உண்டாகும். உபயோகிக்கும் முறை இதனை சமைத்தோம்னா நல்ல ருசியாக இருக்கும். மேற்கூறப்பட்ட செய்யலின் குணங்கள் ஏற்படும். மேலே என்ன சொல்லியிருக்காங்களோ அதோடைய மருத்துவ குணங்கள் இதுக்கு ஏற்படும் சொல்லி முடிச்சிட்டாங்க. அதனால் இந்த குறவை மீனை நம்ம சாப்பிட்றது பாதிக்கு பாதி நமக்கு நன்மையை விளைவிக்கக்கூடியது. ஒரு சில தீங்குகள் தான் இருக்குது, முக்கால் பங்கு நன்மைன்னு சொல்லலாம். பாதிக்கு பாதிங்கிறத விட முக்கால் பங்கு இது நன்மையை தான் செய்யுது. அதனால் இதை சாப்பிட்றது நல்லது.